மக்கள் நம்ம வந்து வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள வாட்ச்மேன் வந்து நம்ம திட்டி விட்டாப்ல. சரி ஓகே பரவாயில்ல. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட்டா ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஹாய் மக்களை விளையாடுறீங்க, நாங்க மீனவ பொண்ணு சிபி. மக்களை நான் இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரியில வந்து விவேகானந்தர் பாறைக்கு வந்து போட்டிங் போட்ல வந்தோம். ஸோ செம்ம ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிறது வந்தது, அதுக்கப்புறம் இப்பதான் ரொம்ப நாள் வச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இங்க வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்கூல் படிக்கும் போது வந்து ஞாபகங்கள்லாம் வரும்போது செம ஹாப்பியா இருந்துச்சு. என்ன மாதிரி நீங்களும் கண்டிப்பா ஸ்கூல் படிக்கும் போது வந்திருப்பீங்க. ஸோ யார் யாரெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது வந்திருக்கீங்களோ அவங்கலாம் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இங்க இந்த பிளேஸ்லாம் பார்த்த உடனே நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்த அந்த மெமரிஸ் தான், அந்த யூனிஃபார்ம் இல்லாதான் ஞாபகம் வருது. ஓகே, நம்ம டிக்கெட் எடுத்து இப்போ மேலே போயிடலாம். இங்கே விவேகானந்தா பாறை நிலைய தரிசனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் டிக்கெட் தான் 30 ரூபாய் ஒரு பர்சனுக்கு. ஸோ என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே போயிடலாம். நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்து ஞாபகங்கள்லாம் வந்து வருது. இதெல்லாம் நம்ம போடக்கூடாது, போட்டு போகக்கூடாது. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துட்டு போகலாம். த்ரீ டோக்கன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே 155. ஓகே டோக்கன் கிடையாது, வாங்க டோக்கன். 155 ஓகே தான். டோக்கன் கிடையாதான், சும்மா நம்பர் மட்டும் சொல்லிட்டு இது பண்ணுறதா? இல்லை, இந்த வயதுக்குள்ள வேறு காலம் நடந்தால் கால் சுடுமேங்க. ஸோ இங்கேருந்து கடல் பார்த்து இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கு. ஓகே, இதான் என்ட்ரன்ஸு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி வந்துட்டோம். ஆனால் நான் கால் சுடுன்னு நினச்சேன், ஆனால் கால் சுடலை. அது என்ன எதுன்னு தெரியல. நான் செம காத்தா இருக்கு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் மண்டபம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே போனோம் அப்படின்னா சவுண்டு கேட்கும். ஸோ வாங்க போயிடலாம். எவ்வளோ படி இருக்குது. ஸோ இவ்வளோ படியிலேயே நம்ம வந்து ஏறணும். இப்போ காற்றுக்கு ரொம்ப தள்ளுக்கு பிடிச்சி. புகைப்படம் எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு உள்ளேருந்து வெளியே வந்தாச்சு. ஸோ இந்த பாதைக்கு தான் உள்ளே போயிட்டு இந்த பாதைக்கு தான் வெளியே வர முடியுது. ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது, அங்கே போய் பார்த்துடலாம். மக்களே நம்ம வந்து வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள வாட்ச்மேன் வந்து நம்ம திட்டி விட்டாப்ல. சரி ஓகே பரவாயில்ல, நாங்கள் வந்து போர்டு பார்த்தோம் பார்க்கல அப்படின்னு சொல்லி சும்மா சமாளிச்சு விட்டுட்டோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம விவேகானந்தர் வந்து தியானத்துக்காக இங்கே வந்து இருந்திருக்காங்க. ஸோ அது அந்த நினைவிடமாக இங்கே வந்து மண்டபம் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ நடு கடலுக்குள்ள இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான். ஸோ ஸோ இங்கேருந்து கடல் வீவே பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க, வேற லெவல். மக்களே நான் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே உச்சிக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கு மேலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கடல், இதுக்கு மேலே கீழெல்லாம் நம்ம போகணும். ஸோ இங்கேருந்து பார்க்குறதுக்கு வீவே வேற லெவலில் இருக்குது மக்களே, சத்தியமாக. நம்ம 75 ரூபா கொடுத்ததுக்கு நம்ம வந்து ஒரு மணி நேரமாவது இங்கே வந்து டைம் ஃபேமிலியோட வந்தோம் அப்படின்னா நல்ல காற்றா இருக்குது, ஒரு நல்ல வைப் ஒன்று கிடைக்குது, அவ்வளோதான் சொல்லுவோம், நல்லா இருக்கு. ஸோ வெயில் அடிக்க இருந்தால் நமக்கு வந்து காசு வெயில் தெரியவும் இல்லை. காற்று ஓவரா இருக்கு, நான் இப்படிதான் இப்படி சரிசாம போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தொப்பி அந்த மாதிரி சரியான காற்றா இருக்குது. இப்போ நிறைய புதுசாக கட்டியிருக்காங்க மக்களே. நான் ஸ்கூல் படிக்கும்போது வரும்போதெல்லாம்
இந்த மாதிரி கிடையாது. இப்போ நல்ல டிஃப்ரெண்ட்டாக நல்லா மெயின்டைன் பண்ணி சமையல் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து வியூ பாருங்க, ஹோல் கன்னியாகுமரியே வந்து தெரியுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சவா மண்டபம். இங்கேயும் புகைப்படம் எடுக்கக்கூடாதாப்பா. சரி, இது வந்து ஸோ இது நம்ம பின்னாடி வந்து நின்றுட்டுருக்கோம். பின்னாடி வியூஸ் எப்படிதான் இருக்குது. ஸோ நடு கடலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பாறைகள் வந்து இருக்குது இன்னமும். மகளே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர், தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எந்த ஊர்? எனக்கு கன்னியாகுமரி. கன்னியாகுமரி, ஓகே 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 ஓகேண்ணா, பார்ப்போம். ஸோ செம ஹாப்பியாக இருக்குது. நமக்கு போகிற நார்மல்னால் யாராவது ஒருத்தர் இருந்தாலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் நிறைய பேருக்கு நம்மளோ தெரியணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்குது. ஓகே, முயற்சி செய்தால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அதே மாதிரி வச்சு அடையலாம். ஓகே மக்கள், நம்ம இங்கேருந்து போய் கிளம்ப போகிறோம். ஸோ என்ட்ரி இங்கே தான் வந்து என்ட்ரன்ஸு. ஸோ உள்ளே கொண்டு தான் போகணும். டிக்கெட் வச்சுக்கோங்க, முன்னாடி போகணும். போ நல்ல ஃபாரின் ஆட்கள்லாம் வந்துருக்காங்க நிறைய பேர். நம்ம இப்ப ஓரளவுக்கு முன்னாடி வந்துட்டோம். ஆனா நமக்கு இந்த போட்டா இல்ல நெக்ஸ்ட் போட்டா அப்படிங்கறது வந்துதான் தெரியல. ஓ, போயிருச்சு போட்டு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் போட்டு தான், அது வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணணும். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாமே பார்த்துட்டு இப்போது வெளியே வந்துட்டோம். இப்போ வெயில் கொஞ்சம் அதிகமாகிருச்சு, வெயிலும் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிளம்பிட்டோம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலாம். ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஒருத்தர் திட்டவே தான் வீடியோ எடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து திருப்பி போகிறதுக்காண்டி லைனில் நின்று தான் போயிட்டுருக்கோம். செம்ம கூட்டமாக இருந்துச்சு. இடையில ஜாயின் பண்ணலாம் நினச்சோம், ஆனால் திட்டி விட்டு அமுச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணலாம்னு அதை நின்றுட்டு இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி கடல் இலைகளில் வந்துட்டு பாறைகள் அடிச்சுட்டு நல்லா சவுண்டே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ ஓரளவுக்கு வந்துட்டோம் முன்னாடி என்ட்ரன்ஸ்கிட்ட. ஆனால் போட்டு தான் நமக்கு நம்ம போக முடியுமான்னு தெரியல. இந்த போட்டா இல்லை நெக்ஸ்ட் போட்டாங்கிறது தெரியல. மக்களே இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா பாறையிலேருந்து இப்போ கிளம்பி லைனில் நின்று இப்போது இங்கே வந்துட்டேன். ஸோ போட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இனிமேல் இங்கேருந்து நம்ம போகும்போது பார்த்த ஜி அதே பாய் அதே ஜி தான். ஸோ இப்போது வந்து அதே போட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ கிளம்பிட்டோம். ஸோ இப்போ கரைக்கு போக போகிறோம். பாய். ஸோ ஓகே மக்களே, நம்ம வந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஓகே மக்களே, நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மீனோ சுப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.